ಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ಪಾದ ನಮಸ್ತೆ ವಿನಾಯಕ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ மைசூர் வாசுதேவாச்சாரருடைய இசைக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். மைசூர் வாசுதேவாச்சார் அவரை பற்றின விஷயங்கள், அவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற கிருதிகள், வர்ணம், தில்லானா, இன்னும் எத்தனையோ சங்கீத உருப்படிகள், இதெல்லாம் வந்து எத்தனையோ பெரிய பெரிய வித்வான்கள், விதுஷிகள் எல்லாரும் கச்சேரிகளில் பாடியிருக்கா, நிறைய உற்சவங்களில் பாடியிருக்கா. அவரை பற்றின விஷயங்கள் கூட நம்ம நிறையா நம்மளுக்கு பகிர்ந்துட்டு இருக்கா. அந்த வழியில் மறுபடியும் அவரை பற்றி பேசுறதுக்கும் அவருடைய கிருதிகளை இன்னைக்கு பாடுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. மைசூர் வாசுதேவாச்சார் அவர் பேர்லேயே இருக்கிற மாதிரி மைசூரில் இருந்தார். அவர் சின்ன வயசுலேயே நல்ல சங்கீத ஞானம் கிடச்சிது. மைசூர் கோர்ட்டில் வித்வானாக இருந்த வீணை பத்மநாபையா அப்படிங்கிறவர்கிட்ட சங்கீதம் கற்றுண்டார். இயற்கையாகவே ஞானமும் இருந்ததுனால ரொம்ப சுலபமாக பிடிச்சிருந்தார். அதை தவிர அவருடைய ஸ்கூல் அதெல்லாம் படித்து மைசூர் மகாராஜா சான்ஸ்கிரிட் காலேஜில் சம்ஸ்கிருதம் இத்திஹாசம், சாகித்யம், நியாயம், வியாக்கரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்ஸ்கிருதத்தில் படித்து பெரிய ஸ்காலர் சம்ஸ்கிருதத்தில். அவர் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய ராஜா ஜெயசாம உடையார், அவரும் ஒரு பெரிய கம்போசர் தான், அவரும் ஒரு பெரிய வாத்தியக்காரர். அவர் வந்து எவ்ரி செவ்வாய்க்கிழமை மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு தர்சனத்துக்காக வருவார். அப்படி வரும்போதெல்லாம் வாசுதேவாச்சார் அவரை பார்ப்பார். அவர் ராஜா வரச்சேலாம் அவர் கண்ணில் தெரிகிற மாதிரி அவர் தன்னை காமிச்சுப்பார். இப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கே, இவர் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வீண பத்மநாபையருடைய சிஷியர் தான் இவர். அண்ட் நல்ல காலேஜ்லேயும் நல்ல கலர்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக, பிரைட் ஸ்டூடெண்ட்டாக வந்ததுனால எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சிருந்தது. உடனே முதல்ல அவர் தன்னுடைய அந்த ராஜா ஜெயசாம உடையார் தன்னுடைய பையனுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து டீச்சராக இன்வைட் பண்ணுறார். அப்படிதான் வந்து முதல்ல இவால் அறிமுகமானது. ஒரு 5-6 மாதம் ஆச்சு அந்த பிரின்ஸ்க்கு வந்து இவர் சொல்லி கொடுத்துட்டுருந்தார். அப்போ தான் வந்து இவருடைய சங்கீத ஞானம் பற்றி கேள்விப்பட்ட ராஜா ஃபர்தராக இவர் வந்து சங்கீதத்தில் இன்னும் நல்ல பாண்டித்யம் அடையணும், இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற இவரோட ஆசையும் பார்த்துட்டும் பட்னம் சுப்பிரமணியர்கிட்ட அனுப்பி வைப்பார். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் வாசுதேவாச்சார். கற்றுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தாகம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏதோ பாட்டு கற்றுக்கணும் பாடினோம்னு இல்லாமல் இன்னும் கற்றுக்கணும், இது கற்றுக்கணும், அது கற்றுக்கணும். இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கோர்ட்டில் இருந்த வீண சேஷண்ணா அப்படிங்கிறவர், அவரும் இவரும் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு கச்சேரி போயிருக்கார்.
அப்ப வந்து அவர் கச்சேரிக்கு போயிருக்கார், இவர் கூட போயிருக்கார். அந்த நேரத்துல அந்த வீண சேஷன் நான் வந்து செகண்ட் கிளாஸ் ட்ரெயின், இவர் வந்து தேர்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போயிருக்கார், தேர்ட் கிளாஸ் பெர்த். ஒரு ஒரு ஸ்டாப்லயும் ஒரு ஒரு ஸ்டேஷன்லயும் வந்து அந்த ட்ரெயின் நிற்கும்போது இவரோட கிளாஸ்லேருந்து இறங்கி ஓடி போய் அவரோட செகண்ட் கிளாஸ்ல போய் இருந்துட்டு அவர்கிட்ட ஒரு வர்ணமுடைய ஒரு ஸ்டாப் ஒரு ஸ்டாப்ல வந்து பல்லவி மறுபடியும் வந்து ட்ரெயின் கிளம்பும்போது மறுபடியும் இவர் இதுக்கு வந்துடுவார். மறுபடியும் அடுத்த இடத்துல நிற்கும்போது ஓடி போய் அந்த பல்லவி இந்த மாதிரி வந்து ஒரு அடுத்தாளம் வர்ணமே கத்துருந்துருக்கார். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்கிற நேரத்தை கூட வந்து அவர் மிஸ் பண்ண தயாரா இல்லை, முழுக்க முழுக்க சங்கீதத்துக்கே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு அவருடைய அபிலாஷை. அந்த மாதிரி அவ்வளோ தாகமாக இருந்தவர் பட்னம் சுப்பிரமணியம் எட்டு கற்றுக்கணுங்கிறதுக்காக ராஜா ஜெயசாம உடையார் பட்னம் சுப்பிரமணியருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி இவர் ரொம்ப நல்ல வித்வான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பட்னம் சுப்பிரமணியருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸும் அனுப்பி வச்சு இவர் அங்கே போய் தங்கி படித்து அதுக்கான செலவுகள் இவருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டைஃபண்டும் கொடுத்து அந்தளவு முழுக்க முழுக்க இவருடைய சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணவர் ஜெயசாம உடையார். பட்டம் சுப்பிரமணியத்தை கற்றுனதுனாலேயோ என்னவோ இவருக்கு வந்து தெலுங்கு பாஷை வந்து ரொம்ப நல்லா வந்துடுத்து. இவந்தோ கன்னடா தான் அவருடைய அந்த ஊரில் இருந்து அவருடைய மதர் டங் கன்னடந்தாலும் தெலுங்கு வந்து இவருக்கு ரொம்ப சரளமாக வந்துடுத்து. தனக்கு தெலுங்கு வந்ததுக்கு காரணம் தன்னோட குரு மற்றும் தியாகராஜர். பட்டம் சுப்பிரமணியர் வந்து தியாகராஜருடைய வழியில் வந்தவர், அதனால் நம்மளுக்கு வந்து தியாகராஜ சிஷ்ய பரம்பரையில் வந்ததுனால தனக்கும் வந்து இந்த தியாகராஜருடைய அனுகிரகத்தினால தான் நம்மளுக்கும் தெலுங்குல நல்லா பாட வந்திருக்குன்னு அவரே அடிக்கடி சொல்லிப்பாராம், கம்போஸ் பண்ண வந்திருக்குன்னு. இவரை வந்து அபிநவ தியாகராஜர் அப்படின்னு கூட சொல்லுவா. ஸோ தியாகராஜருடைய ஸ்டைல்லையே இவர் நிறைய கிருதிகள் எழுதியிருக்கார். முக்கியமாக தியாகராஜருடைய கிருதிகளில் எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த விசேஷம் பார்த்தோம்னா தேசாதீல பண்ணுறது, இந்த ஆறு தள்ளி ஆரம்பிக்கிற கீர்த்தனைகள் வந்து ரொம்ப விசேஷம். ப்ரோ பரமா பண்டுரீதி கோலு மாதிரி எத்தனையோ கீர்த்தனங்கள் அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்கக்கூடிய. அதே மாதிரி தியாகராஜர் வந்து ஜெகன்மோகினி, அவரும் வந்து தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரி அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து ஜெகன்மோகினியை வந்து கீர்த்தனைகள் பண்ணியிருக்கா, ரொம்ப சொல்ப கீர்த்தனங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலில் ஒரு தேசாதிக்கு தாளம் அமைஞ்ச ஒரு ஜெகன்மோகினி கீர்த்தனை. தியாகராஜர் ஷோபிந்து மாமாவ சதகம் ரெண்டு கீர்த்தனை பண்ணிருக்கார். இவரும் வந்து கீர்த்தனங்கள் வந்து ஜெகன்மோகினியில் பண்ணிருக்கார். அந்த கீர்த்தனையும் இப்போ நம்ம பார்ப்போம். பரிபாஹி மாம் பரவாசுதேவ பரிபாஹி மாம் பரவாசுதேவ பரிபாஹி மாம் பரவாசுதேவ பரிபாஹி மாம் பரவாசுதேவ வரகானலோல மஹானுபவ பரிபாஹி மாம் பரவாசுதேவ
அவருடைய முதல் பாடம் பத்தி அவருடைய பேரன் ஒரு இன்டர்வியூல சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முதல் கிளாஸ் எப்படி அவர் கத்துட்டாருங்க. இவர் பட்னம் சுப்பிரமணியர்கிட்ட வந்து சேர்ந்த உடனே ஒரு 6 மாசத்துக்கு அவர் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையாம். ஜஸ்ட் அவர் கூட எல்லாத்துக்கும் ஆக்ஷன் போவர், மற்ற கிளாஸ் எல்லாம் கேட்க வைப்பார். அவர் பாட கேட்டுண்டு அப்படிதான் இருந்தார். இவருக்கு வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையேன்னு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கான, குரு கிட்ட கேட்கறதுக்கான தைரியம் இல்லை. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு பேகடால அட்டத்தாழ வர்ணம், பட்னம் சுப்பிரமணிய ஐயருக்கே பேகடா சுப்பிரமணிய ஐயர்னு ஒரு பேர் உண்டு. அந்தளவு அவர் வந்து ஒரு தடவை வந்து 3 நாள் ஒரு ராகம் தானம் பல்லவிய, ராகம் தானம் ஒரு நாளும், ராகம் ஒரு நாளும், தானம் ஒரு நாளும், பல்லவிய ஒரு நாளுமா 3 நாள் வந்து பேகடால பாடியிருக்கார். அவ்வளோ அசாத்தியமாக இருந்ததுனால பேகடா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னே அவரை சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். கேட்கவே வேண்டாம். ஸோ அவர் வந்து ஒரு பேகடா ராகத்தில் அமைஞ்ச ஒரு அடத்தாளம் வரணும்னு சொல்லி கொடுக்குறார். அதுவும் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறார். ஒரு வரி எடுத்துட்டு, ஒரு லைன், ஒரு ஆவர்த்தனம் எடுத்துட்டு, ஒரு நாள் ஒரு வாரம் முழுக்க ப்ராக்டிஸ், அடுத்த ஆவர்த்தனம் எடுத்து அடுத்த செட்டு ப்ராக்டிஸ், இந்த மாதிரி அந்த ஆவர்த்தனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வரங்கள், அந்த ராக பாவங்கள் இப்படி வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறார். அதனால நல்ல பேஸ் வந்து ரொம்ப அழகாக போட்டுத்தரார் பட்னம் சுப்பிரமணியர். இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய கத்துண்டு மறுபடியும் மைசூர் சமஸ்தானத்துக்கே வந்து ராஜா ஜெயசாமோடையருடைய கோர் மியூசிஷியன் ஆயிடுறார். இவர் எல்லா விதமான கீர்த்தனங்களும் பண்ணியிருக்கார். குறிப்பாக தெலுங்குலையும் சம்ஸ்கிருதத்துலேயும் மேஜராக பண்ணியிருக்கார். ரொம்ப ரேர் ராகம் சுனாத வினோதினி, மேகரஞ்சனி, அப்புறம் நாடகப்பிரியா, தர்மவதி, கோகிலப்பிரியா, இந்த மாதிரி ரொம்ப அதிகம் பிரயோகம் இல்லாத ராகங்களில் கூட எடுத்து அதில் நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார். அதில் ஒரு கீர்த்தனம் இப்போ பார்க்கலாம். இது இந்த ராகம் கோகிலப்பிரியா. Rama na pai
இவருடைய முத்திரை வாசுதேவ அப்படிங்கிறது எல்லா கீர்த்தனங்கள்லையும் வரும். பரவாசுதேவ, பரமபுருஷ வாசுதேவ இந்த மாதிரி நிறைய உண்டு. இது தவிர பார்த்தோம்னா அவரோட சாகித்யம் தெலுங்குலையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சம்ஸ்கிருத சாகித்யமும் நிறைய அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். இவருடைய கீர்த்தனங்களை வந்து நிறைய பேர் பாடியிருக்கான்னு சொன்னோம். சில ஃபேமஸான கீர்த்தனங்கள்னு பார்த்தோம்னா பஜனை செய்யறாதா தர்மவதி, தேவாதி தேவா சுனாத வினோதினி, புரோச்சேவாறு புரோச்சேவார் அவருடா கமாஸ், இதெல்லாம் வந்து பிரணமாமியகம் ஸ்ரீ கௌரி சுத்தம் போ இவர் பண்ணதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நிறையா பட்னம் சுப்பிரமணிய ஐயருடைய ஸ்டைல் இவர்கிட்ட பார்க்கலாம். இவரோட சாகித்யம் பற்றி சொன்னோம். கேட்கவே வேணாம், பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர். அதில் வந்து ஒரு வார்த்தையிலேயே எத்தனையோ கதைகள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சாகித்யத்துலேருந்து கொஞ்சம் டீப்பாக ஆராய்ஞ்சோம்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு தான், ஒரு கீர்த்தனம் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Ah.
மைசூர் வாசுதேவாச்சாரும் தன்னுடைய குரு பட்னம் சுப்பிரமணியர் மாதிரியே நிறைய கீர்த்தனங்கள் ராமர் பேரில் எழுதியிருக்கார். அதில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கீர்த்தனம் தான் இந்த பஜரே மானச கர்நாடக தேவகாந்த அறிவாகம். இது வந்து ரொம்ப ரிச்னஸ் இன் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த கீர்த்தனங்கள் எல்லா கீர்த்தனங்கள்லையுமே இருக்குது, இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது கீர்த்தனம் பாட பாட நம்ம பார்ப்போம். भज रे रे मानस श्री रघुवीरम भज रे रे मानस श्री रघुवीरम भज रे रे வார்த்தையே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. விருஜினம்ங்கிறது வந்து பாபம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப க்ரூக்கட், ரொம்ப கூன், ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக இருக்கிறது, ரொம்ப ஒரு கோணல் புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோணல்லேருந்து ரொம்ப அப்பாற்பட்டவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். பாபங்களை போக்க ரொம்ப தூர தள்ளி போக்கிடுறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். விஸ்வாதாரம், புவனத்துக்கே வந்து ஆதாரமாக இருக்க, அதாவது பூ சக்கரவர்த்தின் தான் நம்ம ராமரை சொல்கிறோம், அதாவது உலகம் முழுக்க ஆண்டார்னு. சுஜன மந்தாரம், நல்ல மனுஷன், நல்ல சத்சங்கத்தியில் வந்து சந்தோஷமாக இருக்கிறவர். சுந்தர ஆகாரம், நல்ல ரூபம், ரொம்ப அழகான ரூபம் உடையவர் அப்படின்னு. விஜின விதூரம், விஸ்வாதாரம், சுஜன மந்தாரம், சுந்தராகாரம் அப்படின்னு அந்த ரம் ரம்னு அந்த அந்தியப்பிராசம் வந்து இங்கே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார். ராவண மர்தன Thank you.
உலகத்தை காப்பாத்தினர். அதாவது அவருடைய அவதார நோக்கமே வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவை பார்த்து பூமியில இந்த ராட்சசனுடைய தொந்தரவு தாங்க முடியல, நல்லவாளை வந்து ரொம்ப ஹிம்சை பண்றான், என்னுடைய அதர்மம் வந்து தாங்க முடியல, இவனை எப்படியாவது அழிச்சு நீங்க பூலோகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிதானே போறா வைகுண்டத்துல எல்லாரும் போய் மீட் பண்றா. அது மாதிரி அதுக்காக தான் அவர் அவருடைய அவதார நோக்கமே. அது கூட சேர்ந்து தர்ம ஆச்சரணம், எப்படி ஒரு தர்ம மார்க்கத்துல இருந்துட்டு ஒரு மனுஷனா இருக்கிறவர் வந்து தெய்வமா ஆகலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு வாழ்ந்து காட்டினவர். இன்ஃபேக்ட் ராவண யுத்தம் முடிஞ்சு ராவணனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லா தேவர்களும் வந்து குறிப்பா சொல்லணும்னா, பிரம்மா நீங்க நாராயணன் அவதாரம் தான் நீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியான்னு கேட்பார் ராமர். அதாவது ராமர் வந்து தான் வந்து ஒரு அவதார புருஷன், தான் மகாவிஷ்ணுடைய அம்சம் ஒரு அவதாரம்னு கருதியே மறந்து அந்த ஒரு எண்ணமே இருக்காது, அவர் முழுக்க முழுக்க ஒரு சாதாரண மானிடனாக தான் வாழ்ந்திருப்பார். அந்த மாதிரி ராவணனை கொன்னு இந்த உலகத்தை காத்த ராமர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ரவி சசி நயனம் ரவி ஜாரி கண்களா கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல் அவர் சூரியனும் சந்திரனும் அவருக்கு இரு கண்களா இருக்காராம். அதாவது இரவும் பகலும் எப்பவுமே சர்வ வியாபியா இருக்கார் அப்படிங்கறத இங்க குறிக்கிறார். ரவி ஜாரி மர்தனம், இது வந்து ரொம்ப அழகான வார்த்தை. ரவி அப்படின்னா சூரியன், ரவி ஜா அப்படின்னா சூரியனுடைய புத்திரன், சூரியனுடைய புத்திரனுடைய அரினா எனிமி விரோதி, விரோதியை கொன்னவர், சூரியனுடைய புத்திரனுடைய விரோதியை கொன்னவர். இந்த இடத்துல யார சூரிய புத்திரன்னு பார்த்தோம்னா சுக்ரீவன். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, சுக்ரீவன் வந்து சூரியனுக்கு பிறந்தவர், பாலி வந்து இந்திரனுக்கு பிறந்தவா. எப்படின்னா பிரம்மா ஒரு சமயம் நான் தியானம் பண்றதுக்கு ரொம்ப அமைதியான இடமா வேணும்னு விஸ்வகர்மா கேட்கிறார். அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு இடத்த வந்து அமைச்சு தரார், அது கூட வந்து ஒரு சரோவரம் ஒரு பாண்டும் சேர்த்து அமைக்கிறார், ஒரு குட்டில் ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை சுற்றி நிறைய மரங்கள், ஒரு ஒரு சரோவரம் ஒரு பாண்ட் இருக்காங்க. ஆஹா இவ்வளோ பிரமாதமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த பிரம்மா அந்த இடத்த பார்த்துட்டு ஆனந்திச்சு அவருக்கு புல் அரைச்சு போயிடுத்து. அந்த ஆனந்த தழுத்தழுப்புல அவர் கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது, அந்த கண்ணிலேருந்து அந்த துளி அந்த கண்ணீர் துளியிலேருந்து ஒரு பெரிய வானரம் ஒரு குரங்கு ஒன்று பெருசாக வருது. அந்த குரங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானம் பண்ணுறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீ பார்த்துக்கோ, இந்த இடத்தையும் நீ பார்த்துக்கோ, ஆனால் மறந்து போய் கூட அந்த குளத்தில் இறங்கிடாத, மறந்து போய் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானரமும் பார்த்துக்கிறது. ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து பிரம்மா வசந்திருக்கும் போது டக்குன்னு வந்து அந்த குளத்தில் இறங்கிடுறது இந்த வானரம். இறங்கிட்டு வெளியில வந்தா பொன்னா மாறி இருக்கு, ஒரு அழகான பொண்ணா. இந்த பொண்ணை வந்து அந்த பக்கமா போற சூரியனும் இந்திரனும் வந்து பாக்குறா. பார்த்துட்டு அவ மூலமா இந்திரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை வாலி, சூரியனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் சுக்ரீவன். மறுபடியும் அந்த பொண்ணு வந்து பிரம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே சரின்னு அவர் மறுபடியும் ரூபத்தை மாத்தி கொடுத்துடுறார். ரிக்ஷராஜன் சொல்லுவோம், அதாவது ரிக்ஷம்னா வந்து ஹரியக்ஷ அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து குரங்கு வானரம் அப்படின்னு அர்த்தம். இவர் தான் முதல் வானரம், இவருக்கு அப்புறமா வந்தவா தான் இந்த சுக்ரீவன் வாலி, அதுக்கப்புறமா தான் மற்ற வானர சேனைகள்லாம். அதனால ரிக்ஷராஜன் அப்படின்னு சொல்லுவா, அந்த வானரத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறார். இந்த இடத்துல ரவி ஜாரி மர்தனம்னா ரவிஜ, ரவியிலேந்து ஜாயத்தே, ரவியிலேந்து பிறந்தவர் இந்த சுக்ரீவன், அவருடைய அரி அவருடைய எனிமையா போன அந்த வாலியை கொன்னார் அப்படிங்கிறத இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ரவி சசி நயனம் ரவி ஜாரி மர்தனம் ரவி ஜாதி வானர பரிவிருத்தோந்தரவரம் ரவி ஜாதி Oh,
ரவி ஜாதி வானரர், அதாவது ரவி ஜாத்தினா இந்த சூரியன் உடைய ஜாதி அப்படின்னு சொல்றோம். ஸோ சுக்ரீவன் வந்து சூரியனுடைய போய் பையன்கிறதுனால ரவி ஜாதி வானர பரிவிரத்தம், அந்த வானரங்கள்னால எப்பவுமே சூழப்பட்டவர். நரவரம், நரர்களுக்குள்ளேயே ரொம்ப சிரேஷ்டரா, அதாவது மானிதர்களுக்குள்ளேயே ரொம்ப சிரேஷ்டரா இருக்கக்கூடியவர். ரத்னஹார பரிசோபித்த கந்தரம், அதாவது ஒரு ரத்ன ஹாரம், அது வந்து எப்பவுமே அவர் கழுத்தில் அணிஞ்சுட்டு இருக்கார். ரொம்ப அழகான ஒரு ஹாரம் ஒன்று சூடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றா. ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனீஸ்வர ராகு கேது நேதாரம், அதாவது இந்த நவகிரகங்கள் ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனீஸ்வர ராகு கேது இவா எல்லாருக்கும் லீடரா இருக்கார் அப்படின்னு சொல்றார். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணன் வந்து தேவர்கள் மட்டும் இல்லை, எல்லாரையும் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். அதுல வந்து நவகிரகங்களும் அடக்கம். இன்ஃபேக்ட் வந்து தன்னுடைய சிம்ஹாசனத்தை ரீச் பண்றதுக்கு 9 கிரகங்களையும் அப்படி படியாக போட்டு வச்சுருந்தான். இன்ஃபேக்ட் வந்து சனீஸ்வரர் வந்து அப்படி நிமித்தி வேற போட்டிருந்தான். ராவணன் நிமித்தி வேற போட வச்சு ஒரு ஒரு கிரகங்கள் மேலே ஏறி ஏறி தன்னுடைய சிம்ஹாசனத்தை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கிரகங்களையும் படியாகவே ஆக்கி வச்சுருந்தான். இப்போ வந்து எந்த ஒரு ராஜ்யத்தை ஜெயித்தாலும் அந்த ராஜ்யத்துக்கான பொருள்லாம் வந்து ஜெயிச்ச வேலை சேர்ந்தது இல்லையா. அந்த ராஜா அந்த ராஜ்யத்தில் விளையிற எல்லாமே அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டானா அந்த ராஜ்யம் முழுக்கவே அந்த யார் ஜெயிச்சாலும் அவளுக்கு சொந்தம். அதே மாதிரி தனக்கு தான் ஜெயிச்ச ராஜ்யத்தை தான் வந்து விபீஷணருக்கும் ராமர் கொடுக்குறார். நவகிரகங்களும் வந்து இத்தனால் ராமனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கா. ஸோ அவ எல்லாரையும் வந்து இவர் வின் பண்ணிட்டார். அவ எல்லாருக்கும் இவர் நாயக்கனாக போயிட்டார். அவ எல்லாருக்கும் இவருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் இந்த நவகிரகங்களுக்கும் நேதாரம் லீடரா இருக்கிறவர் அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்கார். பவன ஜாப்தம் அவனிஜா மனோகரம், இங்கேயும் அந்த லிரிக்கல் பியூட்டி ரொம்ப அழகா இருக்கு. ஹனுமாருடைய ஆப்தன் தோழனா இருக்கார். அவனிஜா அப்படின்னா பூமிஜா, அதாவது சீதா பூமியிலேருந்து தோன்றினவா அப்படிங்கிறதுனால அவனி ஜாயத்தே, அவனிலேருந்து ஜாயத்தே பூமியிலேருந்து தோன்றின சீதாவுடைய மனத்துக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த ரவிஜாரி மர்தனம்ங்கிறதெல்லாம் வந்து இந்த விஷயம் தெரியாமல் ஒருத்தர் எழுத முடியாது. அந்தளவுக்கு வந்து இத்திஹாச விஷயங்கள், சாகித்யம், கிராமர்னு கரைச்சி குடிச்சிருக்கார் சாகித்யத்துலேயும். இவ்வளோ அழகாக அந்த ரெட்டக்களை சௌக்கத்தில் வந்து இப்படி ஒரு அழகான பாட்டு எழுதுறதுக்கும் வந்து சங்கீதத்துலேயும் அபார ஞானம் இருக்கிறோம். அதாவது சாகித்ய சங்கீத கலா விஹீனா சாட்சாத் பசுகு புச்ச விஷான விஹீனகான்னு சொல்லுவா. சாகித்யம் சங்கீதம் ரெண்டும் தெரிஞ்சவாதான் வந்து, அதாவது நம்ம தான் அதை பாடணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ரசிக்க தெரிஞ்சாலும் அந்த சாகித்யமாக இருக்கட்டும் அந்த சங்கீதமாக இருக்கட்டும் அதை ரசிக்க தெரிஞ்சவா தான் வந்து உண்மையாகவே ரொம்ப சௌபாகியக்காரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை குறிக்கிறது தான் இது. ஸோ இவருக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இயற்கையாக ரொம்ப நேச்சுரலாக இருந்திருக்கு, ஃபோர்ஸ் ஃபிட்டாக இல்லாமல். இது ரொம்ப அழகான ஒரு ராமன் மேலே உள்ள கீர்த்தனை. ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனீஸ்வர ராகு ஓ
Yeah.
அவர் வந்து ஒரு காயகர், ஒரு பாடகர், ஒரு சம்ஸ்கிருத வித்வான், ஒரு வாத்தியக்காரர்,
இதை தவறவும் அவருக்கு இன்னொரு ஒரு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. டியூன் போட்டிருக்கார் நிறைய கீர்த்தனங்கள். ராஜா ஜெயச்சாமுடையாருடைய கீர்த்தனங்கள் கேட்டு டியூன் போட்டிருக்கார். அதில் ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இது. இவர் தான் டியூன் போட்டாரா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இவர் தான் டியூன் போட்டிருக்காருன்னு நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியலேங்கிற மாதிரி தோணக்கூடிய ஒரு பாட்டு. எஸ்பெஷலி இந்த கீர்த்தனத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோடைய சிட்டஸ்வரம். ரொம்ப பரபரன ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிட்டஸ்வரம். ஸ்ரீ ஜானவீதரம் ஸ்ரீ ஜானவீதரம் சங்கரம் ஸ்ரீ வித்யாஸ்வரூபம் சசிதரம் ஸ்ரீவாசம் சர்வம் ஸ்ரீகாரமணம் ஃபணிகணவரபூஷணம் ஸ்ரீவாசம் சர்வம் ஸ்ரீகாரமணம் ஃபணிகணவரபூஷணம் சுதஜனந்தாபீஷ்ணபரதம் ஸ்ரீ சதாசிவமனிஷம் பவபனி மம பகவபனி மம பகவபனி பதனி பகவபனி மம பகவபனி மம பகவபனி பதனி பகவபனி பதனி மம பகவபனி பதனி பகவபனி பதனி பகவபனி பதனி பகவபனி பகவபனி கலாட்சேத்திரால வந்து இருந்திருக்க. அங்க வந்து ராமாயண கிருதிகளுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். கலாட்சேத்திரால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்
போட்டு கொண்டு வந்ததுக்கான பெரும் பங்கு மைசூர் வாசுதேவாச்சாரம் தான் இருக்கு. Thank you.
தானம் ததானம் ததாரணம் துந்துண்டனம் ஹானம் துந்துணம் துந்துணம் துந்துதானம் Anam dada 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 anam dum 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 மத்தியம கால தானம் பாடுறதுல மைசூர் வாசுதேவாச்சார் ரொம்ப பிரசித்தம். அவருடைய குருவை போலவே இவரும் வந்து இந்த தானம் பாடுறதுங்கிறதுல ரொம்ப பெரிய ஸ்பெஷலைசேஷன் அடைஞ்சிருந்தார்.
முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு நாள் முழுக்கவே தானும் பாடினார் கச்சேரியிலேன்னு. அந்த மாதிரி மைசூர் வாசுதேவாச்சாரும் மத்தியம் எஸ்பெஷலி மத்தியம கால தானம் பாடுறதுல ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவருடைய பஜ மாதவ மனுஷன் அப்படிங்கிற கிருதியை பாடி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இத்தனை நேரம் என் கூடவே பயணித்து இந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதிகளை ரசித்து கேட்டு அனுபவித்த எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் நமஸ்காரமையும் தெரிவிச்சுக்கிறோம். பஜ மாதவம் அனிஷம் भज माधवम हरीशं वासुदेवं भज माधवम हरीशं वासुदेवं भज माधवम हरीशं वासुदेवं भुजगाधिपति शयनं देवदेवं भज माधवम हरीशं वासुदेवं भुजगाधिपति शयनं वासुदेवम्